இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ரஜினி. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் தர்பார் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஜெய்ப்பூரில் போயிட்டுருக்கு. லைகா ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தை 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததாக ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் சிவா டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரூரல் ஃபேமிலி என்டர்டெய்னராக உருவாக போகிற இந்த படத்தை 2020 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் மட்டும் ரஜினியோட 2 படங்கள் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் நேர்கொண்ட பார்வை. ஹெச் வினோத் டைரக்ஷனில் அஜித் மெயின் லீடில் நடிச்சிருந்த நேர்கொண்ட பார்வை படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பிகில். அட்லி டைரக்ஷனில் விஜய் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் பிகில். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்கிறதாகவும், படத்தை பிளான் பண்ண மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும், எல்லா ஏரியாவுக்குமான பிஸ்னஸ் முடிஞ்சிட்டதாகவும், தமிழ்நாட்டில் இருக்கிற 90% ஆஃப் தியேட்டர்ஸில் படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சூர்யா அண்டு சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குகிற 10 ஹீரோஸ் லிஸ்ட்டில் சூர்யா சிவகார்த்திகேயன் 2 பேருமே இருக்காங்க. இப்போ இவங்களோட அடுத்த 2 படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பாண்டிராஜ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளை படத்தையும், கேவி ஆனந்த் டைரக்ஷனில் சூர்யா நடிச்சு முடிச்சிருக்கிற காப்பான் படத்தையும் செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாவும், சூர்யாவோட சூரரை போற்று படத்தையும் சிவகார்த்திகேயனோட ஹீரோ படத்தையும் டிசம்பர் 10 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. சிந்துபாத் படத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதி, சங்கத்தமிழன், கடைசி விவசாயி, லாபம், மாமனிதன்னு பல படங்கள் கைவசம் வச்சிட்ருக்காரு. அந்த படங்களை தொடர்ந்து ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தெலுங்கு டைரக்டர் பிரசாந்த் வர்மாவோட டைரக்ஷனில் ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்குவலில் விஜய் சேதுபதி நடிக்க போகிறதாவும், இந்த படத்தில் காஜல் அகர்வால் ஃபீமேல் லீடில் நடிக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அதர்வா. தெலுங்கு படம் நின்னு கோரியோட ரீமேக்கில் அதர்வா நடிச்சிட்ருக்காரு. அனுபமா பரமேஸ்வரன் ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க. ஆர் கண்ணன் டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட படப்பிடிப்பை கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க.